நம்ம தளபதி விஜயா அவர்கள் அவருடைய அப்பா அம்மா மேல ரொம்பவே கோவப்பட்டது மட்டும் இல்லாம இப்போ அவங்க மேல ஒரு மிகப்பெரிய வழக்கு ஒன்றை தொடுத்திருக்காரு. அவர் எதனால கோவப்பட்டாரு, அப்படி அவருடைய அப்பா அம்மா மேல என்ன ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமாவுடைய இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய நடிகரா வளம் வந்துட்டு இருக்கவர் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள். இவருக்கு இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகம் முழுக்க கோடான கோடி ரசிகர்கள் இவருக்காக இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில முதல் முறையா நம்ம தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அப்பா அம்மா மேல ரொம்பவே கோவப்பட்டு ஒரு மிகப்பெரிய வழக்கு ஒன்ன தொடுத்திருக்காரு. அவரு எதனால கோவப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம தளபதி விஜயோடைய அப்பாவான எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பேரை பயன்படுத்தி அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சி ஒன்ன தொடங்கியிருக்காரு. அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரா சந்திரசேகரும் அந்த கட்சியுடைய பொருளாளரா நம்ம தளபதி விஜயுடைய அம்மாவுமான சோபா அவர்கள் தான் இருந்திருக்காங்க. ஆனா இது பிடிக்காம ஏற்கனவே நம்ம தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரி எதையுமே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை ஒன்னு விடுத்திருந்தாரு. ஆனா அது அவங்க கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம சமீபத்துல நம்ம தளபதி விஜயுடைய அம்மா மற்றும் அப்பா தலைமையில நம்ம தளபதி விஜயுடைய ரசிகர்களை வச்சு ஒரு கூட்டம் ஒன்று நடத்திருக்காங்க. அந்த கூட்டத்துல இந்த கட்சியானது வரப்போற தேர்தலில் போட்டியிட போறதாவும் அதுக்கு நம்ம தளபதி விஜயுடைய பேர் மற்றும் அவருடைய புகைப்படங்களை பயன்படுத்திக்க சொல்லி நம்ம தளபதி விஜய் அவர்களே அனுமதியை வழங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான செய்தி ஒண்ணு அந்த கூட்டத்துல எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கோபத்துக்கு உள்ளாயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய நெருக்கமான வட்டாரங்கள் கிட்ட தன்னுடைய அப்பா அம்மா மேல கடுமையா கோவப்பட்டிருக்கதாகவும் அவங்களை பத்தி கடுமையா திட்டமும் செஞ்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் இப்போ முதல் முறையா நம்ம தளபதி விஜய் அவர்கள் அவங்களுடைய அப்பா மற்றும் அம்மா மேல ஒரு மிகப்பெரிய வழக்கு ஒன்றை போட்டிருக்காராம். அந்த வழக்கானது வரப்போற 27ஆம் தேதி விசாரணைக்கு வரப்போறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இது மட்டும் இல்லாம எந்த ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கும் தன்னுடைய பேர் மற்றும் புகைப்படங்களை யாருமே பயன்படுத்த கூடாது அப்படின்ற மாதிரி கடுமையான எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. சோ இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்கள் எவ்வளவு கோவப்பட்டு அவருடைய அப்பா மற்றும் அம்மா மேல இப்படி ஒரு வழக்கு தொடுத்திருக்கத பார்த்துட்டு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் உள்ளாயிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இப்போ முதல் முறையா நம்ம தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அப்பா மற்றும் அம்மா மேல இவ்வளவு கோவப்பட்டிருக்கத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.